ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் மல்லி, தென் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு. நம்ம வந்து 9 வரமிளகாய் எடுத்துக்கலாம். புளி வந்து 2 எலுமிச்சையோட அளவு எடுத்துக்கலாம். தென் தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தை நம்ம வந்து வறுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். தென் மிளகை வறுத்துக்கலாம். தென் மல்லியை வறுத்துக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாவை வறுத்துக்கலாம். தென் நம்ம தேங்காய் வந்து தனியாக வந்து அரைச்சிக்கலாம். தென் நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து போட்டுக்கலாம். தென் 4 தக்காளி எடுத்துக்கலாம். தென் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு குண்டால் வந்து மாற்றிக்கலாம். தென் நம்ம தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து கரைச்சிக்கலாம். தென் புளி கரைசல ஆட் பண்ணிக்கலாம். தென் ஊலி மீன் வந்து 1 கேஜி எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மீன் எடுத்துக்கோங்க. தென் ஒரு கடாய் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தென் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயும் நீங்கள் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கலாம். தென் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். தென் நம்ம பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தென் சால்ட் சேர்த்துக்கலாம். அது கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து உடையாமல் இருக்கும். தென் இப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பெரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். தென் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஆயில் சேர்த்து நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். தென் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா தாளிச்சுட்டு அந்த குழம்புல ஆட் பண்ணி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அற்புதமான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.